கௌதம் அதானியோடைய தனிப்பட்ட வருமானம் 2020 மட்டும் 2,50,000 கோடி அதிகரிச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது அது இந்தியர்களுக்கு வந்து ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்த மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பேசி பேசியே சமாளிக்கணும்னு நினைப்பாங்க, மக்களுக்கான அந்த உண்மையான உதவிகளை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்தியாவில் பெட்ரோல் விலை 16 முறை உயர்த்தப்பட்டு இது குறித்து யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. அப்போதான் இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும், அது வரைக்கும் வேற வழியே கிடையாதுங்க. வணக்கம். ஒரு பக்கம் நம்ம எல்லாரையுமே இந்த கொரோனா படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி சமயத்தில், மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் இந்த தவறான நடவடிக்கைகளால், தவறான செயல்பாடுகளால் நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரம் நாளுக்கு நாள் வந்து ஒரு மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கு, நலிவடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சமீபத்தில் நம்மளுடைய இந்தியாவின் GDP வளர்ச்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கடந்த 40 வருஷத்தில் முதன்முறையாக அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியாவின் GDP வந்து மைனஸ்ல போயிருக்குன்னு சொல்லணும். -7.3% போயிருக்கு. ஏங்க, இதுக்கு முன்னாடிலாம் மைனஸ்ல போனது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. போயிருக்குங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மைனஸ்ல போயிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு வீழ்ச்சியை நோக்கி வந்து நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரம் போனது கிடையாது. அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, கடந்த 1 வருடத்தில் மட்டும் இந்தியாவில் 1 கோடி பேர் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்களாம். எவ்வளோ பேர்? 1 கோடி பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 97% பேர் அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை, அதாவது வருவாய் இழப்பு வந்து 97% பேருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் வந்து எப்போவுமே சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, அதை சமாளிக்கிறதுக்கு, அதை முட்டு கொடுக்கறதுக்கு எதனாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்தியாவின் பொருளாதாரம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில போயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இவ்வளவு பெரிய கட்டிடம்லாம் கட்டணுமா, இல்ல ஒரு சிலையை அமைக்கணுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் முட்டு கொடுக்கற மாதிரி ஒரு காரணத்தை, ஒரு முட்டாள்தனமான விஷயத்த சொல்வாங்க. என்ன சொல்வாங்க? ஆமாங்க, இவ்வளவு கட்டிடம் கட்டுறதுக்கு, சிலை அமைக்கிறதுக்கு எவ்வளோ தொழிலாளிகளை நாங்க வேலைக்கு வைக்கிறோம், அவ்வளோ தொழிலாளிகளுக்கும் காசு கொடுக்கணும், வருமானம்லாம் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான விவாதத்தை வந்து முன்வைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க இன்னொரு விதமாகவும் இதை சமாளிப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரம் இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கொரோனா தான். இந்த கொரோனாவின் தாக்கத்தால் இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, உலகமே வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லுவாங்க. இது வந்து பொய்யான தகவல் அப்படின்ட்டு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாவால் தான் நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி, சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதற்கு முன்பதாகவே நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரம் படிப்படியாக வந்து சரிய ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து மறுக்கப்படாத உண்மை. அதற்கு ஆதாரங்களும் நம்ம கிட்டே இருக்கு. என்னன்னா, 2016 வந்து நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரம் GDP வந்து 8.26% வளர்ச்சியில் இருந்த நம்மளுடைய இந்தியாவின் GDP 2017 பார்த்தீங்கன்னா 6.8% குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் 2018 6.53% இன்னும் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. பிறகு 2019, அதாவது கொரோனா வருவதற்கு 1 வருட காலத்திற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய GDP வந்து 4% அப்படியே வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது 8%லேருந்து 2019 4% வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ 2020 பார்த்தீங்கன்னாக்கா -7.3% கம்ப்ளீட்டாக படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2020 கொரோனாவே வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இந்தியாவுடைய GDP வந்து 4%லேருந்து இன்னும் சில சதவிகிதங்கள் குறைந்து போயிருக்குமே தவிர, அந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் வந்து தொடர்ந்து சில வருடங்களாக நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரத்துடைய நிலைமை இருக்கு. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரம் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து இப்படி சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
மத்திய அரசாங்கத்துடைய முட்டாள்தனமாக செயல்படுத்தப்பட்ட இந்த டிமானிட்டைசேஷன் தான். இந்த டிமானிட்டைசேஷனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் கோடி கோடியாக சம்பாதிச்சாங்களே தவிர, இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள், சிறு குறு தொழில் செய்கிறவங்க, பெட்டிக்கடையை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியான வர்க்கத்தினர் எல்லாமே பெரிதளவு பாதிக்கப்பட்டாங்க. நான் இது குறித்து ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். மத்திய அரசாங்கத்துடைய இப்படிப்பட்ட செயல்பாடுகளால் ஏழைகள் அப்படியே ஏழைகளாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க, பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 2020 மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழைகள், பாமர மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு இழந்தாங்க, 97% பேர் அவங்களுக்கு வந்து வருவாய் இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டது. இப்போ இந்த பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆயிட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் அதானி இருக்கார் இல்லையா, அவருடைய தனிப்பட்ட வருமானம் மட்டும் கடந்த வருடத்தில் 2020 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2,50,000 கோடி மட்டும் அவருடைய தனிப்பட்ட வருமானம் அதிகரிச்சது. எப்போ 2020 இந்தியாவினுடைய பொருளாதாரம் மைனஸில் -7.3 நோக்கி சரிவ நோக்கி போயிட்டுருக்கு. 1 கோடி பேர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறாங்க. 97% பேர் அவங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கௌதம் அதானி அவருடைய தனிப்பட்ட வருமானம் 2020 மட்டும் 2,50,000 கோடியை அதிகரிச்சிருக்கு. அதற்கான ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இப்போ உங்களுக்கு வரும். இப்போது இந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் ஓடி வந்துடுவாங்க. அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இந்தியாவில் மட்டும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலை, பல நாடுகள்லேயும் வந்து பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டு கொடுப்பாங்க. அதற்கு நாம் என்ன மாதிரியான பதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பொருளாதாரம் இந்த சமயத்தில் -7.3% வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பாகிஸ்தானின் பொருளாதாரம் 1.1% ஏறி இருக்கு, பங்களாதேஷின் பொருளாதாரம் 3.8% அதிகரிச்சிருக்கு, ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் 2.3% உயர்ந்திருக்கு, வியட்நாமின் பொருளாதாரம் 2.3% அதிகரிச்சிருக்கு. இப்போ பங்களாதேஷ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா, பங்களாதேஷின் பொருளாதாரம் 3.8% உயர்ந்திருக்கக்கூடிய இது மட்டும் கிடையாதுங்க, தனிநபர் வருமானத்திலையும் இந்தியாவை காட்டிலும் பங்களாதேஷ் தனிநபர் வருமானத்திலையும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது, அது இந்தியர்களுக்கு வந்து ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்தியாவின் பொருளாதாரத்தை இவங்களால வந்து சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல, சரியாக செயல்முறைப்படுத்த தெரியல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. என்னென்னா, இந்த மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா பேசி பேசியே சமாளிக்கணும்னு நினைப்பாங்க, மக்களுக்கான அந்த உண்மையான உதவிகளை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது பழைய கடனெல்லாம் கொடுத்துருவாங்க, பழைய கடனெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த வருஷம் கொரோனாவுக்கு கொடுத்ததாக வந்து கணக்கு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் இவங்க செஞ்சதுனால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா தலை விரிச்சாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்மளுடைய பொருளாதாரம் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, கடந்த 1 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை 16 முறை உயர்த்தப்பட்டிருக்கு. எவ்வளவு, 16 முறை இந்தியாவில் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. இது குறித்து யாருமே எந்த கேள்வியும் கேட்கலைங்க. அதாவது கொரோனாவால் வந்து மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரி சமயத்தில் 16 முறை கடந்த 1 மாதத்தில் மட்டும் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுவும் மும்பையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயும் தாண்டிடுச்சு. வல்லுநர்கள்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே கன்சப்ஷன், நுகர்வு குறைந்து விட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மக்கள் வாங்கிறத குறைத்து கொண்டார்கள், அது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கிறத மக்கள் குறைத்து விட்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க கையில் காசு இல்லை. கையில் காசு இல்லாததற்கு முக்கிய காரணம் அவங்கக்கிட்ட வேலை இல்லை. வேலை இல்லாததற்கு முக்கிய காரணம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு
ஒரு விஷயத்தையும் இல்லை, எந்த ஒரு திட்டத்தையும் அரசாங்கம் கொண்டு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பிராண்டிங் விளம்பரம் 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 அப்படின்னு சொல்லி அதில் பல விஷயத்தை செலவழிக்கிறாங்களே தவிர, எப்போ அவங்க இல்லை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தவறு அப்படின்னு எப்போ தங்களுடைய தவறை வந்து உணர்றாங்களோ, எப்போ தங்களுடைய குறிக்கோள் எதிர்கட்சிகளை அழிக்கிறது கிடையாது இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத உணர்றாங்களோ, எப்போ எங்களுடைய குறிக்கோள் வந்து தேர்தலில் நாங்கள் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது கிடையாது, இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போதான் இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும். அது வரைக்கும் வேற வழியே கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.